இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, என் அன்பான சகோதரிகளே, அன்னை மரியாளின் வணக்கத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கேள்விகளை குறித்து இன்றைக்கு நாம் விவிலியத்திலே இருந்து நாம் பதில்களை தேடிக் கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளின் வணக்கத்தை குறித்து எழுப்பப்படுகிற நான்காவது கேள்விக்கு நாம் செல்கிறோம். நான்காவது கேள்வி என்ன? இயேசுவினுடைய பிறப்பிற்கு பின் யோசேப்பும் மரியாவும் கூடி வாழ்ந்தார்களா என்கிற ஒரு கேள்வி. எவ்வளவு ஒரு விசித்திரமான ஒரு கேள்வி பாருங்க. ஒரு கேட்கக்கூடாத ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இது எதை வைத்து கேட்கிறார்கள்? மத்தேயு 1:25 வசனத்தை வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள். மரியாத்த மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு பெற்றெடுக்கும் வரை கூடி வாழவில்லை என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு பெற்றெடுத்த பின் அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அப்படியே எடுத்துக்கொள்ளுவோம். இதே போல இன்னொரு வசனத்தை மத்தேயு 28:20 நம் ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றால் உலக முடிவிற்கு பிறகு அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார் என்பது பொருளா? என்ன அர்த்தமற்ற ஒரு வாதம் பாருங்கள். என் அன்பான சகோதரனை, என் அன்பான சகோதரியை, மத்தேயு 1:25 கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? எதை வலியுறுத்துவதற்காக அந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனித உறவால், ஒரு கணவன் மனைவி உறவால் பிறந்தவர் அல்ல என்பதை குறிப்பதற்காக அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் கூட நீங்கள் பாருங்கள், பல்வேறு சமயத்தவருக்கும் அவரவர் சார்ந்த திருத்தலங்கள் பல இருக்கின்றன. அந்த திருத்தலங்களுக்கு செல்வதற்கு முன்பாக 30 நாட்கள், 40 நாட்கள், 60 நாட்கள் என்று சொல்லி பல விரதங்கள் இருக்கிறார்கள். என்னென்ன விரதங்கள் எல்லாம் இருக்கிறார்கள்? புகைப்பிடிப்பதை தவிர்க்கிறார்கள், மது அருந்துவதை தவிர்க்கிறார்கள், புலால் உண்ணுவதை தவிர்க்கிறார்கள், காலை உணவை தவிர்க்கிறார்கள், கணவன் மனைவி அந்த தாம்பத்திய உறவை கூட அந்த 40 நாட்கள் அவர்கள் தவிர்க்கிறார்கள். கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய உறவு தவறு என்பதற்காக அவர்கள் தவிர்க்கவில்லை. அதை ஒரு விரதமாக, ஒரு ஒருத்தலாக, ஒரு அடையாளமாக, ஒரு தியாகமாக அந்த 40 நாட்கள் அதை தவிர்க்கிறார்கள். ஒரு ஆலயத்திற்கு செல்லுவதற்கே இப்படியாய் ஒரு தங்களை தயாரித்துக் கொள்ள, விரதம் இருக்க, தூய்மைப்படுத்திக் கொள்ள இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், யோசேப்புக்கு அன்னை மரியாள் மன ஒப்பந்தமாயிருக்கையிலே அவள் கடவுளின் தாயாகிறார் என்கிற திட்டம் அந்த யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது. தனக்கு மன ஒப்பந்தமா இருக்கிறாள், ஆனால் இன்னும் மனம் முடியவில்லை. ஆனால் அதற்குள்ளாக கடவுளுடைய திட்டம் வேறாயிருக்கிறது. கடவுள் தன்னுடைய தூதரை அனுப்பி சூசைக்கு தன்னுடைய திட்டத்தை சொல்லுகிறார். எப்படி மரியாள் தான் சூசைக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் கடவுளுடைய திட்டத்திற்கு அடிபணிந்து இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொன்னாரோ, அதே மனநிலைதான் அங்கே சூசையப்பரும் பார்க்கிறோம். அவரும் ஏற்றுக்கொள்கிறார், கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார். தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிற மரியாள் இனி அவர் கடவுளினுடைய தாய் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதை அன்றிலிருந்து அன்னை மரியாளை அவர் எப்படி பார்க்கிறார்? கடவுளினுடைய தாயாக பார்க்கிறார். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, ஆகவே அவர் மன ஒப்பந்தம் ஆகி இருந்தது. ஆனால் சூசை யோசேப்பு அந்த மரியாளை கடவுளினுடைய தாயாக அவரும் ஏற்றுக்கொள்கிறார், கடவுளுடைய தாயாக அவரும் நடத்துகிறார். நீங்கள் ஒரு இதை குறித்துத்தான் இன்னும் ஒரு செய்தி விவிலியத்திலே இடம்பெறுகிறது. மத்தேயு 19:12 நம் ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள், வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், மற்றும் சிலர், இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ள கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அன்றைக்கே ஆண்டவர் சொல்லிவிட்டார். என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இது இந்த உடலால் செய்து கொள்ளுகிற ஒரு மாற்றத்தை மட்டும் குறிக்கிற ஒரு வார்த்தை அல்ல. மனதளவிலே தங்களை தீர்மானித்துக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக இந்த மன உறவை, கணவன் மனைவி உறவை ஒதுக்கி வைத்து
கணவன் மனைவி உறவு இல்லாத ஒரு துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையை குறித்து அன்றைக்கே நம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கும் பலர் ஆண்டவருடைய பணிக்காக, அவருக்காக, அவருடைய திட்டத்திற்காக இந்த கணவன் மனைவி இல்ல இந்த மனவாழ்வினுடைய உறவை விலக்கி ஒரு துறவு வாழ்க்கையை இன்றைக்கு மேற்கொள்ளுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் பார்க்கிறோம், கடவுளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு மனம் முடிக்காமல் கணவன் மனைவி உறவை வேண்டாம், நான் முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணமானவன் என்று சொல்லி ஆயிரம் 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 பேர் ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே அவர்கள் குருக்களாக, கன்னியர்களாக, துறவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பானவர்களே, இந்த கணவன் மனைவி இந்த உறவு இல்லாமல் நாம் இருக்க முடியாது, இந்த உறவு இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டுமானால் இயேசு பிறந்ததற்கு பிறகு அன்னை மரியாளும் சூசையும் கூடினார்கள் என்று நினைக்க தோன்றும். அவர்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இறைவனுக்காக, இறைவனுடைய திட்டத்துக்காக, இறைவனுடைய பணிக்காக, இறைவனுடைய வேலையை இந்த உலகிலே முழு நேரமும் ஆற்றுவதற்காக இந்த கணவன் மனைவி உறவு இல்லாமலும் வாழ முடியும் என்பதை ஆயிரக்கணக்கானவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நமக்கு யோசேப்பும் மரியாளும் கூடித்தான் வாழ்ந்தார்கள் என்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அதை விசுவாசிக்க முடியும். என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவேளை அவர்கள் அப்படி கூடி வாழ்ந்திருந்தால் இயேசுவுக்கு பிறகு ஒரு தம்பி, ஒரு தம்பை, தங்கை இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் இல்லையே. அங்கே சிலுவை அடியிலே பாருங்கள், அவர் சிலுவையிலே தொங்குகிறார். நான் ஒரே இயேசு மாத்திரம்தான் அன்னை மரியாளுக்கு மகனாய் இருப்பதனால் அந்த நேரத்திலே அவர் பார்க்கிறார், அன்னை மரியாளை பார்க்கிறார். அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிறார், அந்த யோவானை காட்டி, இவரே உன் மகன் என்று சொல்கிறார். என் அன்பானவர்களை, வேறு பிள்ளைகள் இருந்திருந்தால் அந்த நேரத்திலே அவர்களிடம் அல்லவா அவர் அன்னை மரியாளை ஒப்படைத்திருக்க வேண்டும். ஏன் யோவானை காட்டி, அம்மா நான் ஒருவன் தான் உமக்கு மகனாக பிறந்தேன், நான் ஒருவன் தான் உமக்கு மகனாக இருந்தேன், நான் ஒருவன் தான் உம்மோடு கூட வாழ்ந்தேன், இன்றைக்கு பாருங்கள் இந்த சிலுவையிலே நான் தொங்குகிறேன், இன்னும் சில நிமிடங்களிலே நான் மரிக்கப் போகிறேன், நான் மீண்டும் உயிர்த்து எழுந்தாலும் கூட நான் என்னுடைய தந்தையினுடைய வீட்டிற்கு நான் சென்று விடுவேன், எனவே அம்மா இவர்தான் இனி உன் மகன், இந்த யோவான் தான் உன்னுடைய மகன், நீ இந்த யோவானிடம் சென்று தங்கிக்கொள் என்று சொல்லி ஒப்படைக்கிறாரே. பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்நேரம் முதல் யோவான் மரியாளை தன்னுடைய வீட்டிலே அவர் ஏற்றுக்கொண்டு கவனித்தார் என்று சொல்கிறார். இயேசுவுக்கு சகோதரர்கள், சகோதரிகள் இருந்தால் என்பதற்கு எந்தவித ஒரு ஆதாரமும் இங்கு கிடையாது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, எப்பொழுது மரியாள் கடவுளுடைய தாயானாலோ அவள் கடவுளுடைய தாயாகவே இறுதி வரை வாழ்ந்து அவள் விண்ணேற்றம் சென்றாள். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, இயேசு பிறந்த பிறகு யாராவது சூசையும் மரியாளும் அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள், இயேசுவுக்கு பின்னால் குழந்தைகள் பிறந்தார்கள் என்று சொன்னால் அது அன்னை மரியாளை ஒரு இழிவுபடுத்துகிற செயல், கடவுளின் தாயை இழிவுபடுத்துகிற செயல். எனவே என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, அன்னை மரியாள் இயேசுவுக்கு பிறகு எந்த குழந்தையையும் அவள் பெற்றெடுக்கவில்லை. இயேசுவுக்கு பிறகு அவர் சூசையோடு கூடி கணவன் மனைவியாக வாழவில்லை. இயேசு ஒருவர்தான் அன்னை மரியாளினுடைய மகன். இயேசு கடவுளினுடைய தாய், கடவுளுடைய தாயாகவே வாழ்ந்தாள், கடவுளுடைய தாயாகவே மரித்தாள், கடவுளுடைய தாயாகவே அவள் விண்ணகம் சென்றாள்.